தேவனுக்கு பிரியமானவர்களே, யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எண்ணாகமம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே சபையின் போதகராக சபையாராக உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எப்படி என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். 1 4 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 4 அதிகாரம் 9-10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இங்கே யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பற்றி மிக மிக குறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 மட்டும்தான் யாபேஸை பற்றி நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் வேறு எந்த இடத்திலும் யாபேஸை பற்றி பார்க்க முடியாது. யாபேஸ் யாபேஸினுடைய தாய் யாபேஸை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை வருது பாருங்கள், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். நல்ல கனத்துக்குரிய ஆளாக, மரியாதைக்குரிய ஆளாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கனம் பெற்றவர்களாக மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். யாபேஸை ஆசீர்வதித்து விட்டு நம்மை கைவிடுகிற தேவன் கிடையாது. யாபேஸ் தேவனை சார்ந்து தேவனிடத்திலிருந்து ஜெபித்து ஒரு கனம் பெற்ற மனிதனாக மாறிவிட்டான். பாருங்க, கனம் பெற்றவனாக இருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? கனம் பெற்றவனாக இருந்தால் என்றால் சமுதாயத்திலே ஒரு நல்ல அந்தஸ்துடையவனாக இருந்தான். பாருங்க, சமுதாயத்திலே கனம் அந்தஸ்து என்று சொல்லும் பொழுது பிரதானமாக அது பணத்தை மையமாக கொண்டு தான் வருது. பாருங்க, வேறு சில காரியங்களினாலே கனம் கிடைத்தாலும் பணம் படைத்தவர்களுக்கு கனம் அதிகமாக என்ன செய்யும்? கிடைக்கும். இது அப்படிதான் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்திலே உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே, உங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே, இந்த தேசத்திலே உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டுமானால் உங்கள் கையிலே பணம் இருக்க வேண்டும். இது நான் சொல்லலை, வேதமே அப்படின்னு செய்கிறது சொல்லுகிறது. உலகம் இப்படி தான் இருக்கிறது என்பதை நமக்கு வேதம் படம் பிடித்து காண்பிக்கிறது. கையில் பணம் இல்லாமல் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முதலாவது ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இந்த பணம் கணம் ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகையினாலே யாரையும் நாம் பணத்தின் அடிப்படையில் மதிக்கக்கூடாது. உலகம் அப்படி மதிக்கும், அதை பற்றி தான் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆனால் நாம் அப்படி மதிக்கக்கூடாது. எதின் அடிப்படையிலே? பணத்தின் அடிப்படையிலே மதிக்கக்கூடாது. நாம் எந்த அடிப்படையிலே மதிக்க வேண்டுமானால் ஒரே கண்ணோட்டம் தான் பாருங்கள், தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவர்கள். அந்த ஒரே கண்ணோட்டத்தில் மதிக்கப்படணும். அவங்க ஏழையோ பணக்காரர்களோ, விசுவாசியோ அவ்விசுவாசியோ, ஒரே பார்வை, அவர்கள் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். விசுவாசி அப்படின்னா கூடுதல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வருது, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நீங்கள் பார்க்கும்பொழுது தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், நான் அவனை என்ன செய்கிறேன்? மதிக்கிறேன். ஒருவேளை அவன் தரித்திரனாக இருக்கலாம், ஒருவேளை பணக்காரனாக இருக்கலாம், எனக்கு அது இதே கிடையாது. ஏன்னா தேவன் அதை தான் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகினாலே சபைக்குள்ளாக, சபையில் பாருங்கள், பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாருமே வருவாங்க. பணக்காரர்கள் ஒருபோதும் ஏழைகளை பரியாசம் செய்து விடவோ நிந்தித்து விடவோ கூடாது, அவர்களை அவமரியாதையாக நடத்திவிடக்கூடாது. தேவனுடைய பார்வையிலே அத்தனை பேரும் சமமானவர்களாக இருக்கிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்,
ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பார்த்தீங்களா, இவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 17:5. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நீந்திகிற பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, கணையினப்படுத்துறது, அப்படி செய்யும் பொழுது அவன் யாரை நிந்திக்கிறான், யாரை கணையினப்படுத்துகிறான் அப்படின்னா, அந்த ஏழையை உண்டாக்கின தேவனையை என்ன செய்கிறான், அவன் கணையினப்படுத்துகிறான், நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தண்டனைக்கு தப்ப மாட்டான் என்று வேறு வேதம் என்ன செய்கிறது, சொல்கிறது. பாருங்கள், நாம் எல்லாரும் ஆவியில் பிறந்தவர்கள், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள், நாம் அப்படி செய்யப்போவது இல்லை. ஆகினாலும் ஏழைகளையும் நம் கனப்படுத்த வேண்டும். சபையிலையும் சரி, உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் யார் கூட பழகினாலும் சரி, ஒருபோதும் நீங்கள் அவர்கள் மரியாதை குறைவாக நடத்த கூடாது. ஆனால் இன்னொன்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும் பாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் பணம் இருந்தால்தான் மதிப்பார்கள். பணத்திற்கும் கனத்திற்கும் மிகுந்த சம்பந்தம் என்ன செய்கிறது, இருக்கிறது. திருப்பிக் கொள்ளலாம் இதே நீதிமொழிகள் புஸ்தகத்தில். அப்படியே 8வது அதிகாரத்துக்கு செல்வோம். நீதிமொழிகள் 8:18. 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, அதாவது ஞானத்தினிடத்திலே உண்டு. ஆகினால் ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை சம்பாதிங்கள் என்று இந்த அதிகாரம் சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இங்கே வருது பாருங்கள், ஐஸ்வர்யமும் கனமும் சேர்ந்தே வருது பாருங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் சேர்ந்தே என்ன செய்யும், வரும். பணம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் என்ன செய்யும், வந்துவிடும். இந்த இது வசனம் சொல்லுது. 2வது பாருங்கள், அப்படியே நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துக்கு போவோம். 3வது அதிகாரம் 16வது வசனம். அதின் வலது கையில், அதாவது ஞானத்தினுடைய வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஞானத்தினுடைய வலது கையிலே தீர்க்காயுசும், இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது, பணமும் மரியாதையும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும் பாருங்கள், செல்வம் இருக்கிற இடத்துல கனம் என்ன செய்யும், இருக்கும். நீங்கள் இப்படி சொல்ல போகிறீங்களா, ஒருவேளை பணத்தினாலே யாராவது என்னை மதிப்பார்களானால் அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நீ உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இது மாறாத ஒரு நியதி, மனிதர்கள் அப்படி தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஆனால் தேவன் கொடுக்குறேன்னு சொல்கிறாரே, நான் உனக்கு செல்வத்தையும் கொடுக்குறேன், கனத்தையும் நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லும்போது நாம் ஏன் அது வேணான்னு சொல்லணும்? செல்வத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள், அந்த செல்வத்தினால் வரக்கூடிய கனத்தையும் என்ன செய்யுங்கள், வாங்கி கொள்ளுங்கள். யாபேஸ் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான், சமுதாயத்திலே கனம் உள்ள ஒரு ஆளாக, மதிப்பிற்குரிய ஒரு ஆளாக, செல்வம் படைத்த ஒரு ஆளாக யாபேஸ் இருக்கிறான். திருப்பிக் கொள்ளலாம், இதை உறுதிப்படுத்த முடியாது. நான் இன்னும் உங்களுக்கு சில வசனங்களை காமிக்கிறேன். செல்வம் இருக்கிற இடத்துல தான் கனம் என்ன செய்யும், இருக்கும். நீங்கள் வெறுமனை போய் எனக்கு மரியாதை கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்கலாம் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, கேட்டாலும் அது கிடைக்காது. 1 Samuel 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்கள் இங்கே எப்படி ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுது பாருங்க. ஸோ ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, ரெண்டு வார்த்தை சேர்ந்து வருது பாருங்கள். ஐஸ்வர்யம் வர்ற இடத்துல கனமும் சேர்ந்து என்ன செய்கிறது, வருகிறது. இது அப்படி நம்ம ஜபமாக ஏறெடுக்கலாமா பாருங்கள். 11:12 ரெண்டு வசனத்தை சேர்த்து ஏறெடுப்போம். 11வது வசனம் வந்து அவரை துதிக்கக்கூடிய ஒரு வசனம், 12வது வசனம் அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனம். இந்த ஜபத்தை இப்போ ஒரு முறை பண்ணுங்கள், அப்புறம் திருப்பி திருப்பி வீட்டில் உட்காந்து என்ன செய்ய ஜபத்தை செய்யுங்கள். எல்லோரும் சொல்லுவோமா, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இது அப்படியே விசுவாசம் ஒன்று பண்ணிடுவோமா, விசுவாச அறிக்கையாக ஜபமாக பண்ணி விசுவாச அறிக்கையாக பண்ணிடலாம். ஐஸ்வர்யமும் கனமும் தேவனாலே எனக்கு வந்து சேரும், கர்த்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். ஆமேன்.
பாருங்கள், என்னுடைய பிரசங்கம் கேட்கும்போது நீங்கள் பைபிளை திறந்து வச்சு அதை கேட்க நான் விரும்புகிறேன். அந்த வீடியோ ஆன் பண்ணும்போதே பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்துருங்க. நான் எடுக்கிற டைமில் நீங்களும் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களோட நான் ஸ்லோவாக தான் எடுப்பேன், ஸ்லோவாக தான் என்ன செய்வேன், எடுப்பேன் பாருங்கள். அதனால் கரெக்டாக எடுத்து வச்சு இதை பார்த்து வாசித்து அப்படியே ஜெபித்து அறிக்கையிடுவது நல்லது. சரி, அடுத்த ஒரு வசனத்துக்கு போகலாம். 2 Samuel 18 18:1 2 Samuel 18:1 யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான். என்ன எழுதப்பட்டு பாருங்க, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அப்போ ஐஸ்வர்யமும் கனமும் சேர்ந்தே வருது பாருங்க. அதான் நான் சொல்கிறேன், இப்போ எதை பற்றி காமிச்சுட்டு இருக்கிறோம், யாபே சகோதரர்கள் மத்தியில் கனம் உள்ளவனாக இருந்தான் என்றால் என்ன அர்த்தம், செல்வம் நிறைந்தவனாக இருந்தான். செல்வம் இருந்ததுனாலதே கனமும் அவனுக்கு கிடைத்தது என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்காக இத்தனை வசனங்களுக்கு என்ன செய்கிறோம், சென்று வருகிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம், 2 Samuel 32 2 Samuel 32:27 எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷசாலையும் உண்டாக்கினான். அப்படி பெருசாக போகுது பாருங்க, அவரை நிப்பாட்டிக்கிட்டேன். என்ன எழுதப்பட்டிருக்குது, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அப்போ எசேக்கியாவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது போல கத்த நமக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன செய்கிறார், தந்தருளுகிறார். இதை மனதில் வைக்கணும் பாருங்கள். அப்போ இந்த ஐஸ்வர்யமும் கனமும் நம்ம யாபேஸுக்கு என்ன செய்திருந்தது, உண்டாயிருந்தது. அவன் ஏற்கனவே சொசைட்டியில் நல்ல மதிப்புள்ள ஆளாக தான் என்ன செய்கிறான், இருக்கிறான். இருந்தாலும் அவனுடைய ஜெபத்தை பாருங்கள், 10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, மறுபடியும் சொல்கிறான் என்னை ஆசீர்வதியும். ஏற்கனவே நல்ல பிளஸடாக தானே இருக்கிறான், நல்லா கவனிக்கும், பிளஸடாக தான் இருக்கிறான், ஆனால் இன்னும் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்குறான் பாருங்க. இதை மனதில் வைக்கணும் பாருங்கள், இன்றைக்கி இது போதும். அப்போ அவன் ஏற்கனவே கனமும் மரியாதை உள்ளவனாக இருக்கிறான், ஆனாலும் இன்னும் என்னை ஆசீர்வதியும் என்ன செய்கிறான் கேட்குறான் பாருங்கள். இன்னும் இது இந்த வசனங்களில் இன்னும் நான் பின்னாடி இன்னும் அதிகமாக விளக்க போகிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தோடு நிறுத்தி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே, வந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோங்க தாவே. யாபேஸ் தகப்பனே சமுதாயத்திலே சகோதரர்களுக்கு மத்தியிலே நல்ல கனம் பெற்றவனாய் அந்தஸ்துள்ளவனாய் செழிப்புள்ளவனாய் இருந்தான் என்பதை நாங்கள் உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோங்க தாவே. தகப்பனே, நீர் பச்சபாதம் இல்லாத தேவன், எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கக்கூடிய தேவன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் தகப்பனே நீ எல்லோரையும் ஒன்று போல நேசிக்க எங்களை கற்றுத்தருகிறதற்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்தை நீர் பார்ப்பதில்லை. அதே போல் தகப்பனே நாங்களும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்தை நாங்கள் பார்ப்பது இல்லை தகப்பனே. தகப்பனே எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிறோம், ஒன்று போல நாங்கள் மதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தகப்பனை நீரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பின் ஆவியானவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதித்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. தகப்பனை உமாக்கு ஸ்தோத்திரம். சபையில் மாத்திரமல்ல, உறவினர்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் நாங்கள் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவர்களாக, ஒருபோதும் ஏழைகளை கணையினப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்துவிடக்கூடாது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோங்க தாவே. நல்ல தகப்பனையும் மக்கள் ஸ்தோத்திரம். யாபேசை ஆசீர்வதித்த பட்சபாதம் இல்லாத தேவன் தகப்பனை, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறோம். எங்களுக்கு 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இருந்தால் 3 பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோமே கத்தாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குணாதிசயம் உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீரும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறீர். ஒருவர் கூட விடுபட்டு போவதை நீ விரும்புவதில்லை கத்தாவே. எல்லோரையும் ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உள்ளவர்களாய் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறீர் கத்தாவே. தகப்பனே என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு வசனத்தை கேட்ட ஜபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
above all powers, above all kings, above all nature and all created things, above all